Hi friends, welcome to Rainy Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஆட்டு மூளை ஃப்ரை எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். இதுக்கு நம்ம ஒரு ஆட்டோட மூளையை நான் எடுத்துர்க்கேன். இத நல்லா தண்ணியில கசக்காம வாஷ் பண்ணி எடுத்துக்கறோம். சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் 400 கிராம் சின்ன வெங்காயம் இதுக்கு தேவைப்படும். ஒரு கடாயில கொஞ்சம் சீரகம் கறிவேப்பிலை வெடிக்க விட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை வதக்கணும். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நமக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், இந்த ஃப்ரைக்கு நல்லாவும் இருக்கும். இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அது வதங்கி வர்ற நேரத்தில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கிறதுல 2 ஸ்பூன், உரப்பு அதிகமாக வேணுன்றவங்க இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்து வதக்கி அந்த வெங்காயம் மசால் வதங்கினோடனே நமக்கு தேவையான அளவு ஒரு டம்ளர் தண்ணியை சேர்த்து அந்த மசாலோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம வேக விடுறோம். அது கொதிச்சு வேகும்போது அந்த தண்ணி வத்தி வெங்காயம் வர வெங்காயம் வந்து தனியாக தெரிகிற நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆட்டோட மூளையை அதோட சேர்த்துக்கிறோம். இந்த ஆட்டு மூளையை நம்ம கரண்டியால் ரொம்ப நேரம் கிளறிடக்கூடாது, அது உதிரி உதிரியாக போயிடும். இப்போ நம்ம அந்த மசாலில் கொஞ்சோண்டு அரிசி கழுவுன கழனித்தண்ணின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இந்த மூளை வேகிறதுக்காக அந்த தண்ணி சேர்த்துக்கிறோம். இதை எப்படியே அந்த மூளையோட சுற்றி தண்ணி விட்டுட்டு இதே மாதிரி இப்போ நான் கிளறின மாதிரி கிளறிடணும். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் வெந்த உடனே திருப்பி வந்து கசங்காமல் அதை மறுபக்கமாக புரட்டி போட்டு அந்த பக்கமாக ஒரு 5 நிமிஷம் வேகிற மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி வேக வைக்கிற டயத்தில் நம்ம அந்த வதக்கியிருக்க வெங்காயங்க அந்த தண்ணியோடு சேர்த்து அந்த மூளை மேலே வச்சு கரண்டியால் லேசாக தட்டி விட்டுட்டு அப்படியே வேக விடணும். இது எதுக்கு செய்கிறோம்னா அந்த ஃப்ளேவரு உப்பு உரப்பு எல்லாமே அந்த மூளைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். இந்த மாதிரி சமயத்தில் தண்ணி நல்லா வத்தி வரும். இதே மாதிரி நமக்கு 2-3 தடவை புரட்டி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி வத்திரும். இந்த வத்தி நமக்கு மூளையும் வெங்காயமும் தனியாக பிரிஞ்சு தெரிகிற நேரத்தில் அந்த கரண்டியை வச்சேவும் நம்ம ஒரு 4 க்யூப் 5 க்யூபாக அதை கட் பண்ணிக்கிடுவோம். அந்த 4 க்யூப் 5 க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதை மெதுவாக வெங்காயத்தையும் அந்த மசாலோடு சேர்த்து புரட்டி விட்டுருவோம். இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தான் செய்யணும். வேகமாக செஞ்சால் அந்த மூளை கலந்து தூள் தூளாக ஆயிரும். ஸோ இதை கொஞ்சம் ப்ராசஸ் வந்து மெதுவாக செஞ்சு திருப்பி சிம்மில் வச்சே இந்த ப்ராசஸ் பூரா செஞ்சிடணும். செஞ்சோம்னா நமக்கு இந்த மாதிரி சுவையான மூளை ஃப்ரை வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மசால் மூளை எல்லாமே அந்த நம்ம சாப்பிட்ற பதத்துக்கு கிடச்சிருச்சு. இதை பார்த்திங்கன்னா சாப்பிட ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நம்ம ஒயிட் சாதம் வச்சு இந்த மூளை ஃப்ரை வச்சேவும் சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.